நன்றி. நம்ம இப்போ மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம். மூவியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? த்ரீ டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குங்களா? த்ரீ டைப்ஸ் ஆஃப் மூவிஸ்ன்ற அப்படின்றீங்களா? ஆமாங்க, மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன், அனிமேஷன் மூவி. டூ, ஆர்டினரி மூவி. த்ரீ, விஎஃப்எக்ஸ் மூவிங்க. ஆல் ஓவர்ஸ் மூவிஸ்னாலே வந்து ஒரு டீம் ஆஃப் இருந்தால் தாங்க பண்ண முடியும். திங்கள் இல்லாமல் இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது உண்மை. யாராலையும் தவிர்க்க முடியாத உண்மைங்க இது. த்ரீ டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குன்னு அவங்க. அனிமேஷன் மூவிஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தாங்க கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டர் எடுத்தோம்னா இந்த கேரக்டர் இந்த இதுதான் பண்ணணும், இந்த கேமரா மூமெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் அனிமேஷன் மூவிஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லயன் கிங்கு, ஆங்கிரி பேர்ட்ஸ் 2, இந்த மூவிஸ்லாம் வந்து அனிமேஷன் மூவிஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மூவிஸ். இந்த ஆர்டினரி மூவிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம், என்ஜிகே, இதெல்லாம் ஆன்லைன் மூவிஸுங்க. இதெல்லாம் வந்து ஒரு கேமரா எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. அதுவும் சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க, அதுக்கு பெரிய டீம் ஆஃப் ஒர்க்கே வந்து தேவைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எக்ஸ் மூவிஸுங்க. இதுக்கு தான் பெரிய செட் ஆஃப் டீம்ஸ் தேவைப்படும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அனிமேஷன் மூவிஸ் அண்டு ஆன்லைன் மூவிஸ், இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி வச்சது தான் விஎஃப்எக்ஸ் மூவிஸ். அதாவது இதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அனிமேஷன் மூவிஸில் ஒர்க் பண்ணுறதே ஒர்க் பண்ணுவாங்க, ஆன்லைன் மூவிஸில் ஒர்க் பண்ணுறதே ஒர்க் பண்ணுவாங்க, கடைசியில் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி ஒரு மூவியாக நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா, மார்வல் சீரியஸில் அவெஞ்சர்ஸ் சீரியஸ் எடுத்துக்கலாங்க, டிசியில் வந்து சூப்பர்மேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2.0, பாகுபலி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க விஎஃப்எக்ஸ் மூவிஸில். இந்த வீடியோவில் நம்ம மூவியை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மூவியோட ஹிஸ்ட்ரி, எப்படி மூவி கிரியேட் ஆச்சு, எந்த காலகட்டத்திலேருந்து உருவாச்சு, அதோட அடித்தளம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஐடியா கொடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸை, நிறைய தகவல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. நீங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.